ஆட்டம் என்ன ஆட்டம்? ஒரே ஆட்டம் ஆட்டி விட்டாங்க. ரெண்டு டீ போடு. வாயா புரோக்கர், எப்படி இருக்க? ஏய், என்னையா காலங்காத்தால கடுப்ப கிளப்பிக்கிட்டு இருக்க? என்னைய புரோக்கர்னு கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? புரோக்கர புரோக்கர்னு கூப்பிடாம ஊர் பிரசிடென்ட் நான் கூப்பிடுவாங்க. என்ன புரோக்கர்? மாட்டு புரோக்கர். அப்படி தெளிவா கூப்பிடு. அதை விட்டுட்டு மொட்டையா புரோக்கர் கூப்பிட்டீனா ஊர்க்காரங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லாட்டி என் பேரை சொல்லி கூப்பிடியா? கூப்பிடுற மாதிரி உன் பேர் நல்லா இல்லையா? அதான் கூப்பிடல. பேர் இல்லாட்டி புதுசா ஒரு பேரை வச்சு கூப்பிடு. என்னமோ இவரு பேரு லபக்குன்னு வாயில வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரியா? என்னையா புரோக்கர? ஊரே கூடி முடிவு பண்ணிட்டேன். மனை மாத்த முடியும். என்னையா டீயா காப்பியா? டீயா போடியா. யோ, மேலக்காடு பக்கம் ஒரு 15 சென்ட் நல்லா விலைக்கு வருது. பாட்டி இருக்காங்களா யாரும்? ஊருக்குள்ள பஞ்சம் புலக்க வந்தவன் சொல்றாங்க. நிலம் குறைஞ்ச விலைக்கு வருது, வாங்கி போட்டு விட்டுறாத. காசுக்கு என்ன பண்றது? தவமணியை வித்துருவோம். போயா பயம் யோசனை சொல்ற பாரு. எவ்வளவு பாதம் வளர்க்கறான் தெரியுமா? கொண்டு போட்டுருவாயா? என்ன நடக்கும் தெரியுமா? உன்கிட்ட சாப்பிடாம கிளப்பு கடையில போய் 4 புரோட்டா வாங்கி தின்ன. நீ வைக்கிற புளிக்குழம்புக்கு அதே தேவை. நான் ஒண்ணு கேக்குறேன், வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயே அவனா? அப்புறம் என்ன, இன்னைக்கு நீ வாங்கி போட்டேனா நாளைக்கு உன் பேர பிள்ளையெல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்தனாலும் தாத்தா வாங்கி கொடுத்தனாலும் உன் சமாதி முன்னாடி நின்று நன்றியோட கும்பிடுவாங்க. அதை விட்டுட்டு தவற மணி தவாத மணி எல்லாம் கதைக்காகாத ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப யோசிக்காத மண்ணுல போட்ட பணம் எல்லாம் பொண்ணாகும். தவணி எங்க? இங்க இருக்க வக்கீல் எடுத்து போட மாட்ட மேய்ச்சல் காமிச்சிட்டீங்களா? மாடு எங்கன்னு உள்ள போறீங்க? நான் நில்லுங்க. மாடு எங்கன்னு கேட்டா எதையோ நிட்டுறீங்க. நான் பேசுறது கேக்குதா? நிலம் ஒண்ணு வாங்கியிருக்கேன் உன் பேர்ல. அதுக்கு மாட்டை வித்துட்டேன். மாட்ட வித்துட்டீங்களா? மாடு மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே. யோ, மையன் ஊர்ல இருந்து வந்துட்டான் போல, உனக்கு என்ன கொடுத்தேன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? இது என்ன ஏன் உன் வீட்டுல மட்டும் பூகம்பம் வந்துச்சா? எல்லா சாமான் சட்டு செதறி கிடக்க என்னாச்சு? ஒரு உதவி செய்யறியா? சொல்லு ராம்ஸ். கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே உட்காரு. நீ ஏன் கை நாட்டு? எதுக்கு இங்கிலீஷ் பத்திரத்தை வாங்கி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் ராம்ஸ்? ராம், என்ன பிரச்சனை கேக்குறேன்ல? உன் பேச்ச கேட்டேன் பாரு, அதான் என் பிரச்சனையே. என்னையா சொல்ற? என்னை அடிக்க முடியலங்கறதால பாத்தத்தை பூரா உடைச்சு போட்டு போயிட்டாயா? இங்கேயும் துவைச்சு தாண்டா போயிருக்காங்க. இருந்து நம்ம ரெண்டு பேரும் புளிஞ்சு காய போட்டு போவோமா? யோ, நீ எதுக்கு மைசன்ன அமட்ட? பின்ன உன்னே அமட்ட முடியாது. அவன் என்ன அமட்டிட்டு போறான்ல. இந்த ஊருக்குள்ள போறது ஏன் இவ்வளவு பயப்படுற? இந்த ஊருக்குள்ள குணசிங்கம்னு ஒருத்தர் இருக்கேன், கூட ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, வெளியூர்காரங்களை நிக்க வச்சு வணக்கம் சொல்லிட்டு போங்கிறது, கேட்கலைன்னா வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறது. இப்படி இந்த ஊருக்கு சிபிஐ, ராஜா, மந்திரி, ராணுவம் எல்லாம் இவங்கதான். இங்க வித்த மாட்டை திருப்புறது, செத்த பணத்தை எழுப்புறதுக்கு சமம். ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தா தேர நேத்து கொண்டு போற மாதிரி உன்னை கூட்டு போக வேண்டியிருக்கு. சும்மா தோண தோண நிட்டு அதான் வந்துட்டேன்ல. பிரசிடென்ட் ஆனதுல இருந்து என் பேச்ச ஊர்க்காரெல்லாம் கேக்குறேன், நீ கேட்க மாட்டேங்க. போறீங்களா? என்ன வீட்ல ஒருத்தரையும் காணா? வீட்டை திறந்து போட்டு எங்கயாவது ஓடி போயிட்டாங்களோ.
டேய் அங்கங்க போற டேய் ஓடா வர தோமணி இங்க இருக்க டேய் தோமணி இங்க இருக்க வாடா இறா வர நம்ம வீட்ல இருந்து மோம் போயிராங்க இவ்வளவு ருசி வர மாட்டீங்கடா என்னடா தோமணியை இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கடா என்னடா பண்றது டேய் உடனே அவடா யாரு வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அடடடா ஆடா வாத்தா வாத்தா வருத்த பண்ணிக்கிறாரா அதான் நாங்களே வந்தோம்ல இன்னமா மெலிஞ்சிருச்சு பாடுறா ஆரம்பிக்கலாமா அதான் தாமணி எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்ததுங்க ஆமா தவமணிங்கிறது யாரு உங்க வீட்ல கட்டி இருக்கிற மாடு மாடியா இருது இவனோடது அப்ப அவரே பேச சொல்லுங்க டேய் பேசண்டா ராசா அதான் இவன் சொன்னதுதான் நான் ஒரே ஒரு நாள் ஊர்ல இல்ல அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா தவமணி வித்துட்டாரு அதுக்கு ஆள் இல்லாத வீட்ல வந்து நீங்க மாட்டு புடிச்சிட்டு போவீங்களா அப்படி எல்லாம் இல்லங்க மாடு எங்களை பார்த்ததும் முளைக்குச்சி இழுத்துட்டு பார்த்துச்சு அதனாலதான் மாட்டு அவுத்தோம் ஹலோ பாய் புதுசு என்ன பார்த்து பேசுங்க ஏண்டா அந்த புள்ளைய பார்த்து பேசுறான் பாவன் சங்கடப்படுதா இல்லையா இவ்வளவு நேரம் நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தான் உங்களை பார்த்ததுனாலே என்னவோ திடீர்னு வெக்கப்படுறான் ஏண்டா பேசாம இருக்க மாட்டேன் இப்ப கேட்டுச்சு அந்த குட்டி என்னது குட்டியா வாய் தோறி வந்துருச்சுங்க ஒரு நிமிஷம் ஹலோ கார்த்தி ஹா சொல்லுடி எங்க வீட்ல புதுசா ஒரு கவு வாங்கி இருக்கோமா அதான் ஒரு ஏபிசிடி என் ஃப்ரெண்டு பேசுங்க பேசுங்க அப்புறம் வால் ஃபோன் பண்ணனா எங்கடி மிஸ்ட் கால் தான் குடுக்குறோம் சரி சரி எங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் பை டி ஆமா நாம என்ன பேசிட்டு இருந்தோம் அதான் எங்க அப்பா மாட்டை வித்துட்டாரு பாத்து பேசி வாங்கி போலாம்னு வந்தோம் என்ன படிச்சிருக்கீங்க எட்டாப் இவங்களை கேட்ட அதான் அதானா எட்டாப்பு தான் இப்படித்தான் ஆள் இல்லாத வீட்டுல வந்து மாட்டை புடிச்சிட்டு போக சொன்னாரு அங்க எட்டாப்பு வாத்தியாரு எத்தனை தடங்க சொல்றது எங்களை பார்த்தனே மாடு முளைக்கு சில்லுத்துட்டு வர பார்த்துச்சுன்னு அதனாலதான் மாட்டை அவுத்தோம்னு அப்படின்னா முதலே கேட்டு தள்ள உள்ள வந்திருக்கணும் சரிங்க நாங்க பண்ணது தப்பு தான் இப்ப கேட்கிறேன் மாட்டை புடிச்சிட்டு போலாங்களா சரி புடிச்சிட்டு போங்க இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அதான் கரெக்டா பேசுறீங்க இதெல்லாம் சுப்பு ஆமா நல்ல தொழில் டீச்சர் வேலைக்கு படிச்சு இப்ப இந்த வேலையை பாக்குறீங்களோ ஏன் திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்க வேண்டியதாண்டி என்ன பார்த்தா திருட்டு மாடு விக்கிற மாதிரி தெரியுது ஆமாடி உன்னை பார்த்தா திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி தான் தெரியுது நீ திருடிதான் அதனால என் மாட்டை புடிச்சிட்டு போறேன் ஏய் என்ன வாடி போடுங்கிற ஆள் இல்லாத வீட்டுல வந்து தப்பு பண்ண பாக்குறேன் கத்தி ஊரே கூட்டிடுவேன் கூட்டு வடி கூட்டுவ உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நாளைக்கு என்ன பாஞ்சாலும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மாட்டை புடிச்சு போயிட்டே இருப்பேன் நீ ஒரு தடவை என்னாலும் நானும் ஒரு தடவை என்னவேன் ஒரு தடவை என்ன 1000 தடவை நிக்க இங்க பாரு லூசு மாதிரி மாட்டுக்கு மக்கி பண்ண வைக்கல வைக்காத பச்சை தண்ணி காட்டாது தவிட்டு தண்ணி தான் காட்டணும் அப்புறம் சாதா பண்ணா வைக்க கூடாது மயிலம் முன்னாக்கு தான் வைக்கணும் புரியுதா என்ன புரியுதா புரியுது இந்த தின்னுக்கு தின்னுக்குது